சேலத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது தொழிலாளி ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமனூர் அருகேயுள்ள கோட்டமேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளஞ்செழியர் என்பவர் செங்கல் தயாரிக்கும் தொழிலுக்காக காவல்துறை அதிகாரி ஒருவரிடம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக சுமார் 5 கோடி மதிப்பிலான 1.5 ஏக்கர் நிலத்தை காவல்துறை அதிகாரியின் அக்காள் கணவரது பெயரில் பதிவு இல்லாத பத்திரம் மூலம் எழுதி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது அந்த தொழிலாளி கடனை முழுமையாக திருப்பித் தர தயாராக உள்ளதாகவும், ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி தம்மிடம் கூடுதலாக 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அடியாட்களை வைத்து குடும்பத்துடன் கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இந்த புகார் மனு மீது உரிய விசாரணை நடத்தி தமது நிலத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது தொழிலாளி நிலமோசடி புகார் அளித்துள்ள சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டமேட்டுப்பட்டி பைபாஸ் ரோட்டில் என்னுடைய பூர்வீக சொத்து ஒரு 200-300 வருஷமான பூர்வீக சொத்து இருக்குதுங்க. அதில் நான் வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செங்கலில் சாம்பல் செங்கல் தயாரிக்க தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு திடீர்னு நிறைய நஷ்டமாகி போயிடுச்சு. சரி, அதை வந்து நஷ்டத்தை வந்து ரொம்ப கடனாகி போயிடுச்சு. கடனை அடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து என்னுடைய மாமா மூலியமாக வந்து ஒரு கடன் என்னன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ வந்து இந்த இன்ஸ்பெக்டர் லட்சுமன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் பணம் வாங்கி அவர்கிட்ட பணம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பணம் வாங்கி கொடுத்தாங்க. 30 லட்சரூபா 10-10 லட்சரூபாயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரா கரையுமா கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, கரையுமா கொடுக்குறதா இருந்தாக்கா வந்து நீங்கள் அதுக்கான செக்கு பாண்டு எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து கரையுமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாருங்க. வாங்கிட்டு அதுக்கான வட்டியும் வந்து நாங்கள் வந்து ஒரு 10-12 லட்சரூபாய்க்கு பக்கமாக வட்டியும் அவருக்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சொத்தை திருப்பி கேட்கும்போது இல்லை இப்போ வந்து வர முடியாது, என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இருந்துட்டு இப்படியே ரொம்ப நாள் போயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நாங்கள் சொத்தோடைய ஈசி போட்டு பார்க்கும்போது சொத்து எல்லாம் வேறு யாருக்கு பேருக்கோ அவருடைய தெரிஞ்சவங்க பேருக்கெல்லாம் மாற்றி ஏதோ ஏதோ ரெக்கார்டெலாம் மாற்றி எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வச்சு பேசும்போது இல்லை இல்லை நான் மாற்றி கொடுத்துட்றேன், ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். திரும்ப பார்த்தா எல்லாம் வந்து ஒரு 10 நாள்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட பயங்கரமாக தகராறு பண்ணி வீட்டில் நாங்கள் வந்து ஃபேமிலி என்னுடைய ஒய்ஃபு குழந்தைங்க மட்டும்தாங்க இருக்கிறோம், தனியாக இருக்கிற இடம் அது, ரொம்ப அட்டகாசம் வந்து கண்ணு வீசுறது, பயங்கரமாக மிரட்டுறாங்க, கொலை பண்ணிவிடுவோம் கொண்டு விடுவோன்னு சொல்லிட்டு, பணம் கொடுக்க முடியாது இடத்த காலி பண்ணிவிட்டு ஓடி போயிருங்க, இடம்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தகராறு பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் வந்து நாங்கள் வந்து முதல்வருக்கு, எஸ்பிக்கு, டிஐஜிக்கு, டிஜிபிக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் பெட்டிஷன் பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து இது விஷயமா வந்து எப்படியாவது தமிழக முதல்வர் வந்து இதை பார்த்து எப்படியாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த சொத்தை மீட்டு தரணும். நாங்கள் வந்து அவங்களுக்கான பணத்தை கொடுத்துறோம்னு சொல்லி நாங்களும் எவ்வளோ தூரம் கூப்பிட்றோம், வரமாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 5 கோடி ரூபா வேல்யூ உள்ள சொத்துங்க. 30 லட்சரூபா கடன் வாங்கியிருக்கிறோம், அதுக்கான வட்டியும் நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அதை காதலே போட்டுக்க மாட்டேன்ட்டு எங்களை ரொம்ப அடையாளங்களை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. யார் யாரையோ சொல்கிறாங்க நாங்கள் அவங்கள வச்சு பண்ணிவிடுவோம் இவங்கள வச்சு பண்ணிவிடுவோம்னு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இது எப்படியாவது வந்து தமிழக முதல்வர், டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து இது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இதிலேருந்து எங்களை காப்பாற்றி இந்த சொத்தை மீட்டு கொடுக்கணும். எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த சொத்து மட்டும்தான். எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு பிரித்து கொடுத்த சொத்து இது மட்டும்தாங்க, 1 ஏக்கரா 30 சென்ட் மட்டும்தான். இன்றைக்கி வந்து அவர் டிஎஸ்பியாக இருக்கிறன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து மிரட்டுறாருங்க. ரொம்ப பயமாக இருக்குது இது விஷயமா. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. பாதுகாப்பு வேண்டியும் நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம், எஸ்பிட்டையும் கொடுத்துருக்குறோம், மனுவாக கொடுத்துருக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எப்படி நாங்கள் அங்கே போய் குடியிருக்கிறதுனே தெரியலைங்க. எப்படியாவது வந்து இதை நீங்கள் எல்லாம் தமிழக முதல்வருக்கு சொல்லி இதிலேருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு இந்த சொத்தை மீட்டு தந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணுங்க. இளஞ்செழியன், என் பேர் இளஞ்செழியன்.